ஃபெரரோ ரோஷே. நிறைய பேருக்கு இந்த சாக்லேட்டை கேர்ள் ஃப்ரெண்டு கேட்டு தான் அறிமுகமாக இருக்கும். ஏதோ ஒரு சாக்லேட்டு பேரை சொன்னாப்பிலேப்பா அப்படின்னு கடைக்கு போய் தேடும்போது தான் இந்த சாக்லேட்டை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். தங்க முட்டை மாதிரி இருக்கேப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனால் அதோட சேர்த்து அதோட விலையும் பார்த்து நெஞ்சில் கை வச்சு அப்படியே ஓரமாக உட்காந்துருப்போம். ஏன்னா இந்த 5 ரூபா 2 ரூபா சாக்லேட்லாம் இவங்க வாயில் இறங்காதா அப்படின்னு திட்டிக்கிட்டே இந்த சாக்லேட்டை வாங்குவோம். இப்போ தான் இந்த 1 ரூபா சாக்லேட்லாம் வந்திருக்கு, அப்போல்லாம் 2 ரூபா சாக்லேட் பாக்ஸாக தான் இருக்கும். அந்த 2 ரூபா பாக்ஸு 2 வாங்கி கொடுத்தா தான் கொஞ்சமாவது சிரித்து பேசுவாங்க. நிறைய செலவு பண்ணியிருக்க போலியே அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அது தனிக்கதை, இன்னொரு நாள் நம்ம பேசலாம். இந்த ஃபெரோரோ ரோஷே சாக்லேட் இருக்கு இல்லையா, இதை தயாரித்து தரக்கூடிய நிறுவனம் பெயர் ஃபெரோரோ இன்டர்நேஷ்னல். இந்த ஃபெரோரோ இன்டர்நேஷ்னல் உருவாக்கக்கூடிய மற்ற பிராண்ட்களுடைய பெயர்களெல்லாம் கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. என்னது இந்த சாக்லேட் பிராண்ட்ஸ் எல்லாமே இந்த கம்பெனி தான் தயாரிக்குதா அப்படின்னு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. நியூட்டெல்லா தெரியும்ல, பிரெட்டில் தடவி அப்படி அள்ளி அள்ளி சாப்பிட்றது, எந்த கர்மத்துலேயுமே நியூட்டெல்லா போட்டு திங்கிறதுன்னு திம்போம்ல, அந்த நியூட்டெல்லாவை கண்டுபிடிச்சி உருவாக்குறது இந்த கம்பெனி தான். அதே மாதிரி கிண்டர் ஜாய், கிண்டர் சர்ப்ரைஸ் இதெல்லாம் சாப்பிட்ருப்பீங்களே, அதையும் இந்த கம்பெனி தான் உருவாக்குது. அதை விட 90 கிட்ஸு அப்படியே ஸ்டைலாக கையில் தட்டி சாப்பிடுவோமே, பாஸ் பாஸ் இல்லை டிக்டாக், அதை உருவாக்கணும் இந்த ஃபெரரோ இன்டர்நேஷ்னல் நிறுவனம் தான். இன்றைக்கி இப்படி பல பிராண்ட்களில் உருவாக்கி பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கு ஃபெரரோ இன்டர்நேஷ்னல். ஆனால் ஆரம்பத்தில் இது ஒரு சாதாரண பேக்கரியாக தான் இருந்துச்சு. அப்படி அவருடைய அப்பா உருவாக்கின அந்த சாதாரண பேக்கரியிலிருந்து மிகப்பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி காமிச்சவர் மிக்கேல் ஃபெரரோ. யார் இவர், எப்படி இந்த ஃபெரரோ இன்டர்நேஷ்னலுங்கிறது உருவாச்சு, இந்த ஃபெரரோ ரோஷே சாக்லேட் எப்படி உருவாச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் என்ன, இது எல்லாத்தையுமே இன்றைக்கி டீட்டெயிலாக பார்த்துலாம் வாங்க. ஃபெரரோ இன்டர்நேஷ்னல் இத்தாலியிலேயே மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு கன்ஃபெக்ஷனரி நிறுவனம் தான் இந்த ஃபெரரோ இன்டர்நேஷ்னல். 2022 ஃபெரரோ இன்டர்நேஷ்னலுடைய நெட் ஒர்த்துங்கிறது கிட்டத்தட்ட 37.6 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு இருந்துச்சு. ஃபெரரோ இன்டர்நேஷ்னல் கம்பெனியோடைய இவ்வளவு பிரம்மாண்டமான நெட்ஒர்த்தால் உலகத்துடைய மிகப்பெரும் பணக்காரர்களுடைய பட்டியலில் 28வது இடம் பிடிச்சிருக்காரு இந்த ஃபெரரோ இன்டர்நேஷ்னலுடைய தற்போதைய ஓனரான கிவோனி ஃபெரரோ. இவர் மிக்கேல் ஃபெரரோருடைய மகன். அதே மாதிரி இத்தாலியிலேயே மிகப்பெரும் பணக்காரராகவும் அவர் இருக்கார். அதுக்கு காரணம் இந்த ஃபெரரோ இன்டர்நேஷ்னல் தான். உலகத்திலேயே கொக்கோ கோலா நிறுவனத்துக்கு அப்புறமா தங்களுடைய ப்ராடக்டுடைய இன்க்ரீடியன்ஸை ரொம்ப சேஃபாக பாதுகாக்கக்கூடிய இன்னொரு நிறுவனங்கிறது இந்த ஃபெரரோ இன்டர்நேஷ்னல் தான். அவங்க தயாரிக்கக்கூடிய நியூட்டெல்லாவுடைய இன்க்ரீடியன்ஸ் என்ன, தயாரிப்பு முறை என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் ரகசியமாக பாதுகாத்துட்டு வராங்க. எந்த அளவுக்கு ரகசியம்னா, இதுவரைக்கும் இந்த தேதி வரைக்கும் அவங்க எந்த ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் நடத்தினதே கிடையாது. அவங்களுடைய எந்த ஃபேக்ட்ரிலையுமே எந்த மீடியாவும் அலோடே கிடையாது. நாங்கள் டாக்குமெண்ட்ரி பண்ணுறோம், நாங்கள் உங்கள் ஃபேக்ட்ரியில் வந்து விஷுவல்ஸ்லாம் எடுக்கலான்னு கேட்டால் நோ நெவர் கெட் லாஸ்ட் அப்படிங்கிறதான் அவங்களுடைய பதிலாக இருக்கும். அதே மாதிரி நியூட்டெல்லாவுடைய அந்த சீக்ரெட் ரெசிப்பியை அரேபிய மொழியில் எழுதி அதை எகிப்திய பாதுகாப்பு பெட்டகத்தில் வச்சு பாதுகாக்கிறாங்க ஃபெரரோ இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெரரோ இன்டர்நேஷ்னல் நிறுவனத்துடைய எல்லா ஃபேக்ட்ரிலையுமே உபயோகப்படுத்தப்படக்கூடிய எல்லா மிஷின்ஸும் வெளியிலேருந்து வாங்கப்படுறது கிடையாது. அவங்களே சொந்தமாக ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை வச்சு அவங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரியான மெஷினரிஸை உருவாக்கிக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் இந்த ரகசியங்கள் வெளியில் போகாமல் இருக்கும் அப்படின்னு. ஆனால் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வீட்டிலே எப்படி நியூட்டெல்லா தயாரிக்கலான்னு ஏகப்பட்ட வீடியோ வரும். அது எல்லாமே அவங்கவுங்க சொந்த முயற்சியில் உருவாக்கின ரெசிபிஸ். இந்த ஃபெரரோ இன்டர்நேஷ்னல் நிறுவனம் உருவாக்கக்கூடிய ஆத்தென்டிக் நியூட்டெல்லாவுடைய முறையில் இதுவரைக்கும் யாரும் உருவாக்கவே இல்லை. ஏன்னா அது எப்படி உருவாக்கணும்னு இதுவரைக்கும் ஃபெரரோ இன்டர்நேஷ்னல் சொன்னதே கிடையாது. நியூட்டெல்லான்னு இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபெரரோ ரோஷே, கிண்டர் சீரீஸ் எல்லாத்தையுமே ஃபெரரோ இன்டர்நேஷ்னல் நிறுவனம் உருவாக்குறாங்க. ஆனால் அவங்களுடைய யூனிக்னஸ் என்னென்னா, அவங்களுடைய ஒவ்வொரு பிராண்டுமே தனித்துவமாக செயல்படக்கூடிய அளவுக்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை அவங்க பயன்படுத்துகிறாங்க. இப்போ நான் சொல்கிற வரைக்கும் கூட நிறைய பேருக்கு இது எல்லாமே ஒரே நிறுவனம் தயாரிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. அது ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் தனித்தனித்துவமான அடையாளத்தோடு அவங்க உருவாக்கி காட்டுறது தான். ஃபெரரோ ரோஷே அப்படிங்கிறது ரொம்ப லைட்டான சாக்லேட், அது பார்க்குறதுக்கே ஒரு தங்க முட்டையை சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை உருவாக்குவாங்க.
நியூட்டெல்லாங்கிறது ஆல் பர்பஸ்க்கான ஒரு சாக்லேட் க்ரீம். யார் வேணால் எந்த ப்ராடக்டில் வேணால் அதை தடவி சாப்பிட்லாம், டேஸ்ட்டு அது சூப்பராக இருக்கும் அப்படின்னு அதை மார்க்கெட் பண்ணுறாங்க. கிண்டருங்கிறது குழந்தைகளுக்கான ஒரு உலகம், குழந்தைங்க சாப்பிடக்கூடிய சாக்லேட் எல்லாமே இந்த கிண்டர் சீரீஸில் வரும் அப்படிங்கிற மாதிரி உருவாக்குறாங்க. இது எல்லாமே தனித்தனித்தனியாக அவங்க அடையாளப்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி தங்களுடைய பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸை நடத்துகிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்குது. இன்றைக்கி 5 கண்டங்களில் 6 ஃபேக்டரிக்கு மேலே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிஸ்னஸ் சாம்ராஜ்யமாக வளர்ந்துருக்கு ஃபெரரோ இன்டர்நேஷ்னல். வருஷத்துக்கு 14 பில்லியன் யூரோ அளவுக்கான வருமானத்தை ஈட்டக்கூடிய இந்த நிறுவனங்கிறது ஆரம்பத்தில் ரொம்ப சாதாரண ஒரு தெருவில் இருக்கக்கூடிய பேக்கரியாக தான் இருந்துச்சு. அப்படி ஒரு சாதாரண பேக்கரியிலிருந்து இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி படர்ந்த ஒரு பிஸ்னஸ் சாம்ராஜ்யமாக உருவாக்கி காட்டினவர் மிக்கேல் ஃபெரரோ. ஆனால் அவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அவருடைய அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கிறது அவசியம். இவருடைய அப்பாவுடைய பேர் பியட்ரா ஃபெரரோ. இத்தாலியில் இருக்கக்கூடிய பிட்மன்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஆல்பா அப்படிங்கிற இடத்துல தன்னுடைய மனைவியோட வாழ ஆரம்பித்தவர் தான் பியட்ரோ ஃபெரரோ. இவர் ஒரு பேக்கர். சின்ன வயசுலேருந்தே கன்ஃபெக்ஷனரி தொழில் தான் இவருடைய உலகமாகவே இருந்துச்சு. தனக்குன்னு சொந்தமாக ஒரு பேக்கரியை ஆல்பா பகுதியில் தொடங்கினார் பியட்ரோ ஃபெரரோ. ஆனால் எல்லாரும் பண்ணுற மாதிரியே நாமளும் வழக்கம் போல் சாக்லேட்ஸு கேக்ஸ் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா சரியாக இருக்காது, புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இனோவேஷனுக்கான தாட் ப்ராசஸ்ஸுங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய ஒருத்தராக அவர் இருந்தார். அதனால் வால்நட்டையும் கொக்கோவையும் கலந்து ஏதாவது ஒன்று புதுசாக உருவாக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு இருந்தார். அந்த காலகட்டத்தில் வால்நட்டையும் கொக்கோவையும் கலந்த கியாண்டுயா அப்படிங்கிற ஒரு சாக்லேட்டுங்கிறது பரவலாக புழக்கத்தில் இருந்த ஒன்றாக தான் இருந்துச்சு. இது வந்து ஒரு சாக்லேட் பார் மாதிரி இருக்கும், அதை வெட்டி வெட்டி சாப்பிடுவாங்க. ஆக்சுவலான பியூரான சாக்லேட்டுக்கு மாற்றாக மலிவாக கிடைக்கக்கூடிய ஒன்றா இது இருந்துச்சு. அந்த கியாண்டுயா சாக்லேட்டை உருவாக்கக்கூடிய ப்ராசஸில் ஒரு சில மாற்றங்களை செஞ்சு புது வகையான ஒரு கியாண்டுயா சாக்லேட்டை உருவாக்குனார் பியட்ரோ ஃபெரரோ. அதுக்கு பாஸ்தா கியாண்டுயா அப்படிங்கிற பேரை வச்சு மார்க்கெட்டுக்கு அறிமுகப்படுத்தினார். அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. நிறைய பேர் அவர்கிட்ட இருந்து அதை வாங்க ஆரம்பித்தாங்க. ஓரளவுக்கு தன்னுடைய கடை பெருசாகிறத பார்த்ததும் தன்னுடைய சகோதரரான கியோவேனி அப்படிங்கிறவரோட இணைஞ்சு ஃபெரரோ அப்படிங்கிற கம்பெனியை 1946 தொடங்கினார் பியட்ரோ ஃபெரரோ. சரியாக இந்த காலகட்டத்தில் தான் அவருடைய மகனான மிக்கேல் ஃபெரரோவுக்கு 21 வயசுங்கிறது நிரம்பி இருந்துச்சு. 1925 அதே ஆல்பா பகுதியில் பிறந்த மிக்கேல் ஃபெரரோ ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே தன்னோட தந்தையோட கடையில் இருந்து தொழில் கற்றுக்கிட்டு இருந்தார். சரியாக அவருக்கு வாலிபம் எட்டின சூழலில் அவருடைய அப்பா மூலமாக இந்த ஃபெரரோ கம்பெனி தொடங்கின காலகட்டத்தில் அவருடைய அப்பாவோட கம்பெனியில் இணைஞ்சு இன்னும் அதிகமாக வேலை செய்ய ஆரம்பித்தார் மிக்கேல் ஃபெரரோ. இந்த சூழலில் தான் அவருடைய அப்பா இறந்து போனார். தன்னுடைய அப்பாவுடைய இழப்புங்கிறது மிக்கேல் ஃபெரரோவுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருந்துச்சு. தன்னை தூக்கி விடக்கூடிய தூணாக நினச்சிக்கிட்டு இருந்த அப்பா இறந்தப்போ அடுத்து என்ன செய்கிறதுன்னு தவிக்க ஆரம்பித்த மிக்கேல் ஃபெரரோவுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையாக இருந்தவர் அவருடைய சித்தப்பாவான கிவோனி. தன்னுடைய சித்தப்பா இருக்காரு, கம்பெனியை பெருசாக வளர்த்து பெரியாளாக வளர முடியுங்கிற நம்பிக்கையோடு உழைக்க ஆரம்பித்த மிக்கேல் ஃபெரரோவுக்கு அடுத்த இடி காத்துக்கிட்டு இருந்துச்சு. அது அவருடைய சித்தப்பாவுடைய மரணமாக வந்துச்சு. கம்பெனியுடைய முழு பொறுப்பையும் தன்னுடைய தோளில் சுமக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா மிக்கேல் ஃபெரரோ மிக முக்கியமான ஒரு முடிவெடுத்தார். ஏன்னா அது வரைக்கும் வெறும் பாராக வித்துக்கிட்டு இருந்த கியாண்டோயாவை ஏன் நாம் ஒரு லிக்விட் ஃபார்மில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு யோசித்து சூப்பர் க்ரீமா அப்படிங்கிற ஒரு புது ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு அறிமுகப்படுத்தினார். அது வரைக்கும் சாக்லேட்டுங்கிறது பலருக்கு எட்டாத ஒரு கனியாக ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்டாக தான் பார்க்கப்பட்டுச்சு. அதை மாற்றி வீட்டில் ஜாமு பட்டர் இருக்கிற மாதிரி இனிமேல் நீங்கள் சாக்லேட்டையும் அது மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மாற்றி காமிச்சார் மிக்கேல் ஃபெரரோ. சூப்பர் டூப்பர் ஹிட். இத்தாலி முழுக்க அதை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்படி ஒரு ப்ராடக்டை உருவாக்குனதை தாண்டி அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததில் தான் மிக்கேல் ஃபெரரோ ரொம்ப முன்னிலை வகித்தார். அது வரைக்கும் பல பேர் அவருடைய காம்படிட்டர்ஸாக இருந்தவங்கள்லாம் அட்வர்டைஸிங்கை பற்றி பெருசாக யோசிக்கவே இல்லை. பேக்கரிக்கெலாம் அதுக்குப்பா பெரிய ஆடுங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. ஆனால் மிக்கேல் ஃபெரரோ அதை மாற்றி யோசித்தார். 2-3 ட்ரக்ஸை ஹையர் பண்ணி அதில் தன்னுடைய கம்பெனி பேரையும் கம்பெனி கலரையும் பெயிண்ட் பண்ணி அந்த ட்ரக்கை ஊர் ஊராக அனுப்பிச்சு அந்த ட்ரக் மூலமாக குழந்தைகளுக்கு இலவச சாக்லேட்டுகளை கொடுத்தார். அதோட அவருடைய சூப்பர் க்ரீமாவையும் ப்ரமோட் பண்ணார். நிறைய பேருக்கு சூப்பர் க்ரீமாங்கிறது மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகி எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இத்தாலியில் தன்னோட ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு தனித்துவமான இடத்தை பிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா பக்கத்தில் இருந்த மற்ற நாடுகள்லையும் பிஸ்னஸை தொடங்கிறதுக்கான முனைப்புகளை இறங்க ஆரம்பித்தார் மிக்கேல் ஃபெரரோ.
அவருடைய முதல் குறிங்கிறது ஜெர்மனியாக தான் இருந்துச்சு. ஜெர்மனியில் அவருக்குன்னு மிகப்பெரிய அளவுக்கான பிஸ்னஸ் பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அங்கே தன்னுடைய சாக்லேட்களை தயாரித்து விற்பனை செய்கிறதுக்காக களத்தில் இறங்கினார். அதுவும் அவருக்கு சக்ஸஸாக மாற ஆரம்பிச்சது. அதுலேயும் குறிப்பாக ஜெர்மனி அவர் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம், ஜெர்மனியில் இராணுவ கட்டமைப்புகளுக்காக நிறைய ஃபேக்ட்ரிகளை நாசி படைங்கிறது உருவாக்கியிருந்துச்சு. போருக்கு அப்புறமான காலகட்டத்தில் அந்த இராணுவ ஃபேக்ட்ரிகளை தன்னுடைய சாக்லேட்களை தயாரிக்கிறதுக்கான ஃபேக்ட்ரிகளாக ஈஸியாக மாற்ற முடியும், செலவு கம்மி, ப்ரொடக்ஷன் அதிகமாக்க முடியும்னு யோசித்து அதை செயல்படுத்தி சக்ஸஸ் பண்ணி காமிச்சார் மிக்கேல் ஃபெரரோ. உயிர்களை கொல்லக்கூடிய ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய இராணுவ ஃபேக்ட்ரிகளில் இருந்து பலரை சிரிக்க வைக்கக்கூடிய, சுவைக்க வைக்கக்கூடிய சாக்லேட்களை உருவாக்க முடியும்னு யோசிச்சிருக்காரு பாருங்கள், செமல்ல. ஆனால் வெறும் இந்த சூப்பர் க்ரீமாவுடைய சக்ஸஸ் மட்டும் அவருக்கு பத்தலை, அதுக்கு அடுத்து எதாவது செய்யணும், அதுக்கு அடுத்து எதாவது பண்ணணும்னு அடுத்தடுத்து யோசிக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தார் மிக்கேல் ஃபெரரோ. அவருடைய யோசனையில் அடுத்து உருவானது தான் கிண்டர் சீரீஸில் வரக்கூடிய சாக்லேட். இந்த கிண்டர் அப்படிங்கிறது ஜெர்மனிக்காகவே குறிப்பாக அவர் யோசித்தார். கிண்டர்னால் ஜெர்மனில் குழந்தைகள்னு அர்த்தம். அந்த பேரோட கிண்டர் ஜாய், கிண்டர் சஸ்பென்ஸ் அப்படிங்கிற பேரில் சாக்லேட்களை உருவாக்கி ஜெர்மனியில் வந்து புழக்கத்துக்கு கொண்டு வந்தார். அது நல்லாவே சக்ஸஸ் ஆச்சு. அங்கேருந்து மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் தன்னுடைய கிண்டர் சீரீஸ் சாக்லேட்களை கொண்டு போய் சேர்க்க ஆரம்பித்தார். இப்படி ஒரு சூழலில் தான் 1964 அவருடைய சூப்பர் க்ரீமாவை புதுசாக ஒரு ரீபிராண்டிங் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு முடிவெடுத்தார். அதுக்கு அவர் தேர்ந்தெடுத்த பேர் தான் நியூட்டெல்லா. நட்ஸுங்கிற காமனான வார்த்தையும் இட்டாலிக்கான அடையாளமாக பார்க்கக்கூடிய எல்லா, அதாவது அந்த மொசரெல்லா மாதிரியான பேரில் இருக்கக்கூடிய அந்த எல்லாங்கிற வார்த்தையும் எடுத்து புதுசாக நியூட்டெல்லா அப்படிங்கிற ஒரு பிராண்டை உருவாக்க யோசித்தார் மிக்கேல் ஃபெரரோ. ஆனால் வெறும் ரீபிராண்டிங்காக மட்டும் இல்லாமல் டேஸ்ட்லேயும் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு யோசித்து அதுக்காக ஆர்&டி செஞ்சு நியூட்டெல்லாவை தனித்துவமான ஒரு சுவையோட உருவாக்கினார். ஹேசல் நட்டையும் கொக்கோவையும் பயன்படுத்தி 1964 அவர் உருவாக்கி அறிமுகப்படுத்தின அந்த நியூட்டெல்லாங்கிறது அறிமுகமான நாளிலிருந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. உலகம் முழுக்க அதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டுங்கிறது உருவாச்சு. அப்படி சக்ஸஸ் ஆன அந்த நியூட்டெல்லாவுடைய ஃபார்முலாவை தான் இன்னைக்கு வரைக்கும் ரகசியமாக பாதுகாத்துட்டு வராங்க ஃபெரரோ இன்டர்நேஷ்னல். அது மட்டும் இல்லை, அவங்க உருவாக்கக்கூடிய அந்த சாக்லேட்டை அதிகமான அளவுக்கு ஹசில் நட்டை பயன்படுத்தி தான் அவங்க உருவாக்குறாங்க. இதனாலேயே உலகத்துடைய ஒட்டுமொத்த ஹசில் நட் ப்ரொடக்ஷனில் 25% ஃபெரரோ இன்டர்நேஷ்னல் கம்பெனியால் மட்டுமே வாங்கப்படுது. ஆனால் இப்படி நியூட்டெல்லாவை உருவாக்குனதுக்கு அப்புறமாவும் மிக்கேல் ஃபெரரோ போதும் அப்படின்னு நினைக்கல, அதுக்கடுத்து ஏதாவது புதுசாக செய்யணும் அப்படின்னு யோசித்து ரொம்ப எலைட்டான ஒரு சாக்லேட்டை உருவாக்கணும், ரொம்ப காஸ்ட்லியான சாக்லேட்டாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் இந்த சாக்லேட்டை வாங்கணும், அதுதான் நமக்கான ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலில் வந்து ஒரு சாக்லேட்டை உருவாக்கணும்னு யோசிச்சிட்ருந்தார். அந்த யோசனையிலேயே இத்தாலியில் இருக்கக்கூடிய லாட்ஜுங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரோமன் கேத்தலிக் ஷ்ரைனுக்கு போனார் மிக்கேல் ஃபெரரோ. அந்த இடத்துல தான் ஒரு செயிண்ட் வந்து மதர் மேரியை நான் நேர்லேயே பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். அதனால் அது ஒரு புனித இடமாக பார்க்கப்பட்டுச்சு. அந்த இடத்துக்கு போனப்போ தான் அவருக்கு அந்த புது சாக்லேட்டுக்கான யோசனைங்கிறது கிடச்சிது. அந்த யோசனையோடு வந்து அவர் உருவாக்குனது தான் ஃபெரரோ ரோஷே. இந்த ஃபெரரோ ரோஷே அப்படிங்கிறது 3 லேயராக இருக்கும். ஒரு ஃபுல் க்ரன்ச்சி ஹேசல் நட்டில் நியூட்டெல்லாவை வந்து தடவி அதுக்கு மேலே நியூட்டெல்லாவும் ஹேசல் நட்டுடைய பீசஸை வந்து ஒன்றா சேர்த்த ஒரு கலவையை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் இந்த 3 லேயரை விட இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான லேயர் எதுனா அதோட பேக்கேஜிங். தங்க முட்டை மாதிரி இந்த சாக்லேட்டை வந்து பேக் பண்ணியிருப்பாங்க. கோல்டன் ஃபாயில் அதை கவர் பண்ணி அதுக்கு மேலே ஃபெரரோ ரோஷே லேபிளை வச்சு அதை கீழே இந்த ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய இந்த கப் மாதிரியான பீசஸில் வந்து ஒட்டி தான் இந்த பேக்கேஜிங் வந்து அவங்க உருவாக்குறாங்க. இந்த பேக்கேஜிங்கு வெளியில் நல்லா தெரிகிற மாதிரி தான் இதோட பாக்ஸிங்கிறதும் இருக்கும். பார்த்தாலே இந்த ஃபெரரோ ரோஷேவுடைய அந்த முட்டை மாதிரியான ஷேப்ஸ்லாம் நல்லா வெளியில் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோல்டன் எக்ஸ் மாதிரி தான் இந்த டிசைன், அதோட பேக்கேஜிங் டிசைனெல்லாம் அவங்க டிசைன் பண்ணுவாங்க. இதுக்காகவே ஸ்பெஷல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபெரரோ இன்டர்நேஷ்னல் செயல்படுத்தி காமிச்சாங்க. அதுதான் இந்த ஃபெரரோ ரோஷேவை மிக முக்கியமான, ரொம்ப பேர் விரும்பக்கூடிய ஒரு சாக்லேட்டாக மாற்றி காட்டியிருக்கு. இன்றைக்கி ஃபெரரோ ரோஷேங்கிறது காதல் பரிசாக மட்டும் இல்லை, கிறிஸ்மஸ், நியூ இயர், தீபாவளி, ரம்ஜான் மாதிரியான எல்லா பண்டிகைகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்வீட்டாகவே மாறிடுச்சு. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சாக்லேட்டாக இன்றைக்கி மக்கள் மனசில் இடம்பெற்றிருக்கு இந்த ஃபெரரோ ரோஷே. தன்னுடைய கடின உழைப்பின் மூலமாக தான் சம்பாதித்த மிகப்பெரிய அளவுக்கான சொத்துங்கிறது தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டுமே என்றைக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிட்டு 2015 இயற்கை எழுதினார் மிக்கேல் ஃபெரரோ.
ஆனால் அதே சமயத்தில் தன்னுடைய குடும்பத்தோட நலன் மட்டும் இல்லாமல் தன்னுடைய நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுடைய நலனுக்காகவும் தன்னுடைய கிராமத்து மக்கள் தன்னுடைய நாட்டு மக்களுடைய நலனுக்காகவும் நிறைய செயல்பாடுகளை செஞ்சுட்டு போயிருக்காரு மைக்கேல் ஃபெரரோ. ஃபெரரோ ஃபவுண்டேஷனுங்கிறது இதுக்காகவே இன்றைக்கு வரைக்கும் பிரத்யேகமாக செயல்பட்டுருக்கு. தன்னுடைய நிறுவன ஊழியர்களை அவர் தனித்துவமாக கவனிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறதால தான் இன்றைக்கு வரைக்கும் ஃபெரரோ இன்டர்நேஷ்னல் நிறுவனத்தில் எந்த விதமான ஸ்ட்ரைக்குங்கிறது ரெஜிஸ்டர் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவல். தன்னுடைய தந்தை உருவாக்கின ஒரு சாதாரண பேக்கரியிலிருந்து இவ்வளவு பெரிய சாக்லேட் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி மறைந்த மைக்கேல் ஃபெரரோவுடைய கதை இதுதான். இந்த கதை உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரியான இன்ஸ்பிரேஷன் தேவைப்படக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட இன்றைக்கான குவிஸுக்கு வருவோம். ஃபெரரோ ரோஷே சாக்லேட்டை பற்றி நம்ம பார்த்தோம். இதில் வரக்கூடிய அந்த ரோஷே அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அது எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹேஷ்டேக் போகன் பசர் அப்படிங்கிற ஹேஷ்டேகை பயன்படுத்தி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எந்தெந்த பதில் யார் யார் பதில் பண்ணியிருக்காங்கன்னு எங்களால் படிக்க முடியும். சரியான பதிலை இது வரைக்கும் நாங்கள் வந்து எக்ஸ் பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் போட்டுட்ருந்தோம். இனிமேல் வந்து யூடியூப் அப்புறம் வந்து ஃபேஸ்புக் அப்புறம் இன்ஸ்டா இது எல்லாத்துலேயுமே நாங்கள் போட ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிங்க அப்படிங்கிறதால அதுலேயும் நாங்கள் போட ஆரம்பிக்கிறோம். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோடு உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே.